வணக்கம் அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இறைநேச செல்வங்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய மனித தத்துவங்கள் என்னதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் ஒரு மனிதன், ஒரு மனித படைப்பு அப்படிங்கும்போது அவங்களுக்கு 96 பேர் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை தான் மனித படைப்பு. அப்படி இருக்கும்போது இந்த 96 பேருடைய வேலைகள் என்ன, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம முதல் கண் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இந்த 96 தத்துவங்களில் எது நல்லது, எது கெட்டது, எது எது நம்மளுடைய நன்மைக்கு உபயோகப்படும், எது எது நம்மளை தீமையே அதல சுதல பாதாளத்தில் தள்ளக்கூடியது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிடணும். ஏன் இந்த 96 தத்துவங்களை படிக்கணும், தெரிஞ்சுக்கிடணும், இது என்னது என்னதெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும், உடல் அவயங்களை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கிடணும், உள்ளத்தில் உள்ள ரகசியங்களை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கிடணும், மனசோடைய ரகசியங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும், தன்னை பற்றிய நிறைய ரகசியங்களை எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கோம். இதில் இந்த 96 தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதை ஏன் நான் படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கொஸ்டின் இருக்குது. ஏன்னா அதை பற்றி தெரியாதனால அந்த கேள்விகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு தமிழ் நூல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கு பேசிக்காக ஆனால் இருந்து அக்கனா வரைக்கும் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு தமிழை எழுதவோ படிக்கவோ முடியும். அதுபோல் ஒரு ஆங்கிலத்தில் A to Z தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். அதுபோல் இந்த ஆன்மீக கலை, இந்த ஆன்மீக கலைக்கு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் இருக்குது. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 96 பேருடைய செயல்கள். இந்த 96 பேர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான செயல்களை செய்யக்கூடியவங்க. இந்த 96 பேர் இப்போ கண்ணுக்கு பாருங்கள், கண் ஒரு செயலை செய்யும், மூக்கு ஒரு செயலை செய்யும், வாய் ஒரு செயலை செய்யும், காது ஒரு செயலை செய்யும், கை ஒரு செயலை செய்யும், கால் ஒரு செயலை செய்யும். நம்ம சாப்பிட்ட உடனே அன்னரசமாக மாற்றுறது, அங்கே ஒரு வேலை நடக்கும். அதை மலஜலமாக அன்னரசமாக பிரித்ததுக்கப்புறம் மலஜலமாக பிரிக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்கும். இப்படி ஒன்று ஒவ்வொரு வேலைகளை செய்யும். அப்புறம் ஆக்சிஜன் கொண்டு போகிறது, வெளியேற்றுறது, 10 வகையான வாயுக்கள் இருக்குது. இந்த 10 வகையான வாயுக்கள் என்னென்னலாம் செய்யும், தும்மல் வைக்க போடக்கூடியது எது, கண்ணில் நீரை வர வைக்கிறது எது, அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அது தெரிஞ்சால் தான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே, தன்னை அறியக்கூடிய ஒரு ரகசியத்துக்குள்ளே நீங்கள் போக முடியும். அதுக்கு பேசிக்காக இருக்கிறது இந்த 96 பேர்கள். முதல்ல பேர்களை தான் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஒரு சித்தர்கள் நூல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அல்லது இறை நேசர்களுடைய நூல்கள் எடுத்துக்கிட்டீங்க, அல்லது வேதத்தை பற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் முதல்ல பெயர்களை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 18 சித்தர்கள், ஞான கோர்வை, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த நூலை ஏன் இந்த 96 தத்துவங்களை நம்ம படிக்க சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த பாடலை வச்சு நீங்கள் பாருங்கள். பதியின்ன இடமென்ற குருவை சொல்லும், பரப்பிலே வில்லாதே தலையிரண்டாகும், விதியின்ன விடமென்று சொல்ல கேளு, விண்ணான விண்ணுக்கு அண்ணா கப்பா, மதிரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசம் எட்டும். நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை. பதியவிடம் சுழுமுனை என்றதற்கு பேராம், பகருவார் சொர்க்கமும் கைலாசமும் என்றே அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ சுழுமுனைக்கு எத்தனை பேர் சேர்ந்தனா சுழுமுனை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. இப்போ இதில் நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டணும், மதினா என்னது, ரவினா என்னது, பூரணம்னா என்னது, கண்வாய் மூக்கு தெரியும் உங்களுக்கு, செவியெல்லாம் தெரியும், ஸ்பரிசம் எட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள். இதுதான் அந்த 96 தத்துவங்களில் இந்த ஸ்பரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது எதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியும். சுழுமுனைன்னு ஒரு இடம் இருக்கும், அது என்னங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இப்போ இது போல் நிறைய பாட்டுகளுக்குடைய விளக்கங்கள் இதில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதை நீங்கள் நல்லா படித்து உணர்ந்துக்கங்க. 96 தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வேத நூல்களையும் எடுத்து படித்தாலும் அதோடைய விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா மனித தத்துவங்கள் 96 கொண்டு தான் மனிதனே படைக்கப்பட்டிருக்கான். அதனால் இந்த படைப்பின் ரகசியங்கள்லாம் வந்து தத்துவங்கள் தெரிஞ்சால் தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் போக முடியும். அதனால் நீங்கள் இது மேலே தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தாக்கலாம். அடுத்தபடியாக பாருங்கள் இந்த கவியை பாருங்கள். 18 சித்திர ஞானக்கோரையிலேருந்து எடுக்கப்பட்டது. பத்திரகிரியார் அவங்களுடைய பாடலிருந்து உள்ளது. அவங்க என்ன சொல்லுதாங்க பாருங்கள். அட்டகாசங்கள் செலுத்தும் அவத்தை சடலத்துடனே பட்ட பாடுதனையும் பகுத்தறிவது எக்காலம். இப்போ இதோட விஷயத்தை பாருங்கள். அவத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அவத்தை சடலத்துடனே அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அவத்தைன்னு சொல்கிறாங்களே, இதில் எத்தனை வகையான அவத்தை இருக்குது அப்படிங்கிறத வந்து தத்துவங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தத்துவம் 96 வரிசையாக சொல்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல இதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அடுத்தபடியாக பாருங்கள். அறிவும் கருவியுடன் அவத்தை படும் பாட்டையெல்லாம் பிரிவுடன் நிறுத்தி பிளப்படுவது எக்காலம் அப்படிங்காங்க. இப்போ அறிவு பற்றியும் கருவியுடன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த கருவிகளில் எத்தனை பேர் இருக்காங்க, அவத்தையில் எத்தனை பேர் இருக்காங்க, இப்பாட்டையெல்லாம் பிரிவுடன் நிறுத்தி பிளப்படுவது எக்காலம் அப்படிங்காங்க. இதெல்லாம் இறைவன்கிட்ட முறையிடுறாங்க. ஏன்னா அடுத்தாக்களை பாருங்கள். பூதம் பொறி கரணம் போந்த விந்து நாதமுடன் நாதமாய் பேதம் பலவிதமும் பிரித்தறிவது எக்காலம். நாதம்னா என்னது, விந்துனா என்னது, பொறினா என்னது, கரணம் அப்படின்னா என்னது, பூதம்னா என்னது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். இதுதான் இந்த தத்துவங்களுடைய பேர்களை நம்மளால தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து அடுத்தாக்கில் இப்படி சொல்லி இப்படி கேட்குறாங்களே இறைவன்ட்ட, இதை எப்படி வந்து அதை கட்டுப்படுத்தணும், எப்படி வந்து அதை சித்தி ஆகணும் அப்படிங்கிற ரகசியங்களை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதுதான் நமக்கு தெரியாது. அந்த கலை தான் முக்கியமான கலையாக இருக்குது. பாடல்களுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதோடைய பேர்களை வந்து நம்ம முதல்ல மனனம் பண்ணிக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சாதான் புலன்கள்னா என்னது, பொறிகள்னா என்னது, பூதங்கள்னா என்னது, கர்ணம்னா என்னது, சித்தம்னா என்னது, புத்தினா என்னது, அகங்காரம்னா என்னது, கண்ம வினைனா என்னது, ஆதாரம்னா என்னது, அவத்தைனா என்னது, இப்படிங்கிற பாடங்கள் இதை ஃபுல்லாக நம்ம வந்து அதோடைய பெயர்கள், அதோடைய தொழில்கள், அதோடைய செயல்கள் அது வந்து நிறைய இருக்குது. அதை வந்து உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஆன்மீக பாடம் இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இதுதான் பேஸ். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து வேதங்களை பெறட்டுறதுக்கு நீங்கள் தயாராகிக்கிடலாம். அது அர்த்தம் தெரிஞ்சு அந்த வேதங்களை பரட்டிடலாம். இப்போ வந்து திருக்குறானில் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் இறைநேசர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னா இந்த புலன்கள்லாம் என்னன்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஆய்வுக்குள்ளே போவீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு பேர் விட்டுருக்காங்க. இந்த பேர்களை பற்றி நம்ம படிச்சுக்கிடணும். அதை பற்றிய முழு விரிவாக்கத்தை இப்போ அடுத்தாக்கில் வரிசைக்கு நம்ம காமிச்சிட்டு வருவோம். அதை நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோ தான். ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து பார்த்து பலன் பெறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையில் மக்கள் இல்லை. ஏன்னா என்னன்னே தெரியல, அதனால அவங்க இல்லை. ஆனால் வந்து அதுக்கு உரியவன் தான் அந்த தமிழ் இனத்தில் உள்ளவங்க எல்லாருமே. ஆனால் அதை மறந்து இருக்கும். மற்ற விஷயங்களில் நம்ம வந்து நேரத்தையும் காலத்தையும் வந்து நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ண தெரியல. அதனால் இந்த விஷயத்துக்கு நம்ம நிறைய நேரங்காலங்களை செலவு பண்ணணும். இதோடைய பலன்களை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து தத்துவங்கள் 96 தத்துவங்களுடைய பேர்களை வந்து பாருங்கள். அவுளியாக்கள் நூல்கள் வந்து நிறைய இருக்குது. அவுளியாக்களுடைய ஆன்மீக நூல்கள் நூல்கள்னால் இது தத்துவங்களை பற்றி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தக்கலை பீர் முகமது அப்பா அவங்களுடைய நூல்களில் வந்து இது தத்துவங்கள் தெரியாமல் அந்த நூல் நீங்கள் படிக்கவே முடியாது. அந்த மாதிரி உள்ள தத்துவங்களை எழுதியிருப்பாங்க. அப்புறம் நூகுல் அப்பை ஆலி அவங்களும் தத்துவங்களை பற்றி சிறப்பாக எழுதியிருப்பாங்க. அவங்க அந்த நூல்கள்லேயே வந்து இது 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 தெரிஞ்சால் தான் அதுக்குள்ளே போக முடியும். ஏன்னா அந்த அதாவது தன்னை அறியும் கலையில் அது முக்கியமான விஷயங்களில் அவுளியாக்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த குணங்குடியப்பா குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவங்கன்ட்டு அவங்களுடைய நூல் பார்வையெல்லாம் வந்து பயங்கர டஃப்பாக இருக்கும். அது வந்து உள்ளே போனால் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நூல்கள் படிக்கணும் அப்படின்னாலும் தத்துவங்களை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து ஏகாந்த கலை, அது வந்து எல்லா மக்களும் கிடைக்கிறது இல்லை. இந்த கலையை படிக்கிறவன் மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சவன். இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறவங்க ஒவ்வொரு மனிதர்களும் மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சவங்களுக்கு தான் அது கிடைக்குன்னு எழுதியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிடைக்கணும், ஆனால் எல்லா மக்களும் கிடைக்கணும். அது போக வீரமா முனிவர், அதாவது கிறிஸ்துவ மதத்தில் உள்ள பெரிய விஞ்ஞானி அவங்க, அவங்களுடைய நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா தத்துவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போக வந்து புனித அந்தோனியார் அவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் உடல் அழியா நிலையில் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க ஜீவசமாதியில். அப்படி இருக்கக்கூடிய அவங்க இது போக நிறைய பேர், அதாவது வந்து நீங்கள் வந்து ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து எல்லா அவுளியாக்களும் ஒளிமார்களையும் இறைவன் குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதாவது வந்து குரானில் வந்து சொல்கிறான், அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு நான் மறைவாக உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த அந்த இடத்த வந்து புரியாத புதிர் மண் தின்னா சடலம் அப்படின்னு இறைவன் வந்து குரானில் நிறைய இடங்களில் சொல்கிறோம். அப்போ அந்த மண் தின்னா சடலங்கள் அப்படிங்கும்போது இவங்க வந்து புனிதர் பட்டம் அடைந்தவங்க எல்லாருடைய உடம்பையும் மண் திங்கக்கு வந்து இறைவன் ஹராமாக்கியிருக்கான். இந்த புனிதர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 96 தத்துவங்களை தெரிஞ்சவங்க எல்லாரும் அதை சித்தி பண்ணவங்க எல்லாருமே புனிதர்கள் தான். அது எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல இறைவன், லட்சத்தில் கோடியில் ஒருத்தனுக்கு இது கிடைக்கும் அப்படிங்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து சாதாரண விஷயங்களை எடுத்து நம்ம சொல்லலை, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு இறைவன் கொடுத்த அருள் கொடையில் மிகப்பெரிய அருள் கொடையான ஒரு விஷயம் இறை தேடுதல். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிடையாது. தானமும் தவமும் செய்தாக்கால், என்ன தானமும் செய்யணும் தவமும் செய்தாக்கால் வானவர் நாடு வழி பிறந்துடுமே. ஏன்னா அந்த இடத்த தான் நம்ம புரியாமல் இருக்கோம், அதனால் அதை புரிஞ்சுக்கிடணும். அதனால் 96 தத்துவங்களை பற்றி தயவுசெய்து படிச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.